எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. ஃபார் டீடைல்ஸ் கால் 9176610666. வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 1972 தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த ஆண்டு அது. திமுகவின் மாநில மாநாடு மதுரையிலே நடந்தது. அப்பொழுது திமுகவில் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாநாட்டின் வரவு செலவுகளுக்கு கணக்கு கேட்டார். அதனால் கோபமடைந்து அவரை திமுகவிலிருந்து வெளியேற்றினார் அந்த கட்சியின் தலைவர். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் செல்வாக்கை அந்த தலைவர் கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகம் எங்கும் போராட்டங்கள் வெடித்தன. எம்ஜிஆரின் பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளம் வெகுண்டு எழுந்தது. அது சரி ஐயா, நமக்கு எதற்கு அரசியல் எல்லாம். அந்த சமயத்திலே எங்கள் குடும்ப நண்பர் ஒருவர் தன்னுடைய ஃபியட் காரிலே திருச்செந்தூருக்கு கிளம்பினார். வழி முழுவதும் எம்ஜிஆர் ரசிகர்கள் வாகனங்களை மறித்து எம்ஜிஆருக்கு ஆதரவான வாக்கியங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். பார்த்தார் நண்பர். இதை பற்றி கேள்விப்பட்டவுடன் கிளம்பும் பொழுதே ஒரு பெரிய பேப்பரில் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதி அதை காரில் முன்பக்கம் ஒட்டிவிட்டார். வழியிலே போராட்டம் செய்தவர்கள் அந்த காரை பார்த்தவுடன், டே இது நம்ம ஆளுடா என்று சல்யூட் அடித்து விட்டுவிட்டார்கள். அவர் மட்டும் அப்படி செய்திருக்காவிட்டால் அந்த கூட்டம் காரின் முன்பக்க கண்ணாடியில் எம்ஜிஆர் வாழ்க என்று தாரில் எழுதியிருக்கும். அப்படி எழுதியிருந்தால் அந்த கண்ணாடி நாசமாகி இருக்கும். அப்படித்தான் அவர்கள் பல கார்களை அலங்கோலப்படுத்தி இருந்தார்கள். இப்பொழுது நம் பிரச்சனை அதுவல்ல. குடும்ப நண்பரின் சாமர்த்தியத்தை பாராட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் தன்னுடைய ஃபியட் காரிலே எம்ஜிஆர் வாழ்க என்று கொட்டை எழுத்துக்களில் எழுதியிருந்தாரே, அதனால் ஒருவேளை அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகரோ என்று சொல்வீர்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்? அவர் எம்ஜிஆர் மேல் இருந்த அபிமானத்தால் அப்படி செய்யவில்லை. எம்ஜிஆர் மேல் இருந்த மரியாதையினால் அப்படி எழுதவில்லை. தன் காரின் மேல் இருந்த அபிமானத்தினால் தான் அப்படி எழுதினார். அவருக்கு எம்ஜிஆரை விட தன் காரைத்தான் அதிகம் பிடித்திருந்தது. அவரை சொல்லி குற்றமில்லை. அவர் நிலையில் நீங்களும் நானும் இருந்திருந்தாலும் அதையே தான் செய்திருப்போம். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சமயோசித புத்தி, எல்லாமே அதுதான். ஆனால் இதே சமயோசித புத்தியை நாம் ஆன்மீகத்தில் புகுத்துகின்ற பொழுது ஆன்மீகம் ஆபாசமாகிவிடுகிறது. நாம் இறைவனின் பெயரை சொல்வது இறைவன் மேல் உள்ள காதலால் அல்ல, நம் வாழ்க்கையின் மேல் உள்ள காதலால், சுகபோகங்களின் மேல் நமக்குள்ள காதலால். குடும்ப நண்பருக்கு எம்ஜிஆரை விட தன்னுடைய கார்தான் முக்கியம். அதேபோல் நமக்கு இறைவனின் பெயரை விட நாம் சுகமாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். என்ன கொடுமை சாமி! அதனால்தான் இறைவனின் பெயரை 108 முறை கணக்கு வைத்து கொண்டு செல்கிறோம். கோவிலுக்கு போகிறோம், விரதம் இருக்கிறோம், மலை ஏறுகிறோம், எல்லாமே நமக்காகத்தான். இறைவனுக்காக எதையும் நாம் செய்வதில்லை. நமக்கு அடுக்கடுக்காய் பிரச்சனைகள் வருகின்றன. உடனே நம் நெருங்கிய சொந்தங்கள் நம் ஜாதக கட்டை எடுத்துக்கொண்டு குடும்ப ஜோசியரிடம் போகிறார்கள். ஜோசியர் கட்டமெல்லாம் போட்டு பார்த்துவிட்டு, ஐயா உங்களுக்கு கட்டம் சரியில்லை என்கிறார். அதனால் தினமும் காலையில் எழுந்து குளித்து விட்டு அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் விக்கிரகத்தை 12 முறை சுற்றி வர வேண்டும் என்று ஜோசியர் சொல்கிறார். நாமும் அதை தலைமேற்கொண்டு சிரத்தையாக செய்கிறோம். இது வாழ்க்கை பிரச்சனை அல்லவா? அப்படி மட்டும் செய்யலை, உங்கள் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் வந்துடும், உங்கள் உயிருக்கே ஆபத்து, உங்கள் மக கல்யாணம் நடக்காது என்று பலவிதமாய் பூச்சாண்டி காட்டுகிறார் ஜோசியர். நாமும் வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு மனதிற்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ காலையில் எழுந்து குளித்து தெளித்து அம்மன் கோவிலுக்கு போய் அவளை சுற்றி சுற்றி வருகிறோம். குடும்ப நண்பர் காரில் எம்ஜிஆர் வாழ்க என்று பேப்பர் ஒட்டிய கதைக்கும் நாம் அம்மன் கோவிலை தினமும் சுற்றி வரும் கதைக்கும்
எனக்கு தெரிந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படி நாம் தினமும் கோவிலுக்கு போவதை பார்ப்பவர்கள், ஆஹா இவருக்குத்தான் என்ன பக்தி, இருந்தால் இவரை போல் இருக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய காதுபடவே சொல்வார்கள். நாமும் காலரை தூக்கிவிட்டு கொள்வோம். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி நமக்கு உண்மையிலேயே பக்தி இருக்கிறது என்று நம்மையே நம்பச் செய்து விடுவார்கள். நாமும் ஒரு பலவீனமான தருணத்தில் அதை நம்பி தொலைத்து விடுவோம். பச்சை புடவைக்காரியிடம் வெட்கமில்லாமல் கேட்போம், தாயே உன் பக்தனான என்னையே இப்படி சோதிக்கலாமா என்று கேட்போம். அடித்து சொல்கிறேன் ஐயா, சத்தியமாக நாம் செய்வது பக்தியோடு சேர்த்து இல்லை. ஒருவேளை என் ஜாதகத்தை என் சொந்தக்காரன் எவனாவது ஒரு ஜோசியரிடம் காட்டி குறி கேட்கிறான் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அந்த ஜோசியன் சொல்கிறான், இந்த ஆள் பச்சைப்புடவைக்காரியோட பேரை நிறைய தரம் சொல்லிட்டார், இன்னொரு தரம் அவ பேரை சொன்னால் உடனே செத்துருவார், ஜாகிரதையாக பார்த்துக்கங்க என்று அந்த ஜோசியன் சொல்கிறான் ஒன்று என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒன்றும் பேசாமல் அந்த சொந்தக்காரனையும் ஜோசியனையும் இழுத்து கொண்டு பச்சை புடவைக்காரியின் சன்னதிக்கு செல்வேன். டேய், இவ பேரை சொன்னா வரத்துக்கு பேர் சாவு இல்லைடா, இவ பேரா சொல்லாமல் வாழ்றது இருக்கே அதுதான் இருக்கிறதுலே அசிங்கமான சாவுடா. நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், ஆனால் அப்படி அசிங்கமான சாவு வரளவுக்கு நான் பாவம் பண்ணலடா, நான் என்ன செய்யறேன் பார் என்று சொல்லி பச்சை புடவைக்காரியே துணை என்று இந்த பிரபஞ்சமே நடுங்கும் அளவிற்கு என்னை கொத்தடிமையாக கொண்டவளின் பெயரை சொல்லிவிட்டு அங்கேயே அவள் முன்னாலேயே அவள் காலடியிலேயே உயிரை விட்டு விடுவேன். ஜோசியன் சொன்னதும் உண்மையாகிவிடும், எனக்கும் ஜென்ம சாபல்யம் கிடைத்துவிடும். சரி, அதை விடுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். வைணவம் மானிட இனம் செய்யக்கூடிய இரண்டு மிக பெரிய பாவங்களை பற்றி அழுத்தமாக சொல்லியிருக்கிறது. முதல் பாவம் என்ன தெரியுமா? இறைவனை இறைவன் அல்லாத காரணத்திற்காக வணங்குவது. அதாவது பிரச்சனை தீர வேண்டும், பணம் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் என்பதற்காக இறைவனை வணங்குவது கேவலமான பாவம் என்கிறது வைணவம். ஒரு பெண்ணிடம் இருக்கும் பணத்திற்காக அவளை காதலிப்பதை விட கேவலமானது வேறு ஒரு காரணத்துக்காக இறைவனை வணங்குவது. இரண்டாவது பாவம், இறைவனை இறைவன் அல்லாத வழிகள் மூலம் அடைய நினைப்பது. நாம் அடையும் இலக்கும் இறைவன்தான், அடையும் வழியும் இறைவன்தான். ஹீ இஸ் த வே அண்ட் ஹீ இஸ் த டெஸ்டினேஷன். பணத்தை செலவழித்து அதன் மூலம் இறைவனை அடைய நினைப்பது கொடிய பாவம் என்கிறது வைணவம். நம் மரமண்டைக்கு இதெல்லாம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் பிரகலாதன் கதையை சொல்லி வைத்தார்கள். அதற்கு முன்னால் நமக்கு கதை சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? இறைவனின் பெயரை சொன்னால் சொர்க்கம் கிடைக்கும், சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும், 108 முறை ராமஜெயம் எழுதினால் மனதில் நினைத்தது நடக்கும் என்று சொன்னார்கள். பிரகலாதனை பாருங்கள், நேர் எதிரிடையாக இருந்தது. பிரகலாதன் ஓம் நமோ நாராயணாய என்று ஒருமுறை இறைவன் பெயரை சொன்னதும் அவனுடைய தந்தை பட்டத்து யானையால் அவனை கொல்ல முயற்சி செய்தான். ஓம் நமோ நாராயணாய இறைவனின் பெயரை இரண்டாவது முறை சொன்னான் பிரகலாதன். அவனை மலை உச்சியிலிருந்து தள்ளி கொலை செய்ய முயன்றான் இரணியன். ஓம் நமோ நாராயணாய மூன்றாவது முறை இறைவனின் பெயரை சொன்னான் பிரகலாதன். அவனை கொடிய ஆலகால விஷத்தை கொடுத்து கொல்ல முயன்றான் இரணியன். பிரகலாதனிடம் இருந்ததுதான் பக்தி, நம்மிடம் இருப்பது தன்னலம் மட்டுமே. அதற்காக பணத்தாசை கூடாது என்று நான் சொல்லவில்லை, பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று நான் எந்த காலத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு எதற்கையா இறைவனை இழுக்கிறீர்கள்? உங்கள் புத்திசாலித்தனத்தை முதலீடாக போட்டு கடினமாக உழையுங்கள், நன்றாக சம்பாதியுங்கள், தப்பில்லை. இறைவனின் பெயரை சொல்லி பணம் பண்ண நினைக்காதீர்கள், பணத்திற்காக இறைவனை வணங்காதீர்கள், எதற்காகவும் இறைவனை வணங்காதீர்கள், இறைவனுக்காக இறைவனை வணங்குங்கள். டோன்ட் ப்ரே ஃபார் வெல்த், டோன்ட் ப்ரே ஃபார் ஹெல்த், டோன்ட் ப்ரே ஃபார் அ விண்டோ சீட் இன் ஹெவன், ஜஸ்ட் ப்ரே, ப்ரே, பீரியட். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.